அண்ணனே உங்க பிள்ளை இன்னைக்கு வரானாமே. ஆமாண்ணே, என்ன 18 வயசுல போனமே அந்த மிலிட்ரியில சேருவேன்னு சொல்லி சொல்லி இப்போ அந்த மிலிட்ரியில பெரிய பதவியில இருக்கான். சின்ன வயசுல என் கூட சேர்ந்து வெள்ளைக்காரனை எழுத்து வெள்ளையனே வெளியேறி இயக்கத்துல கலந்துக்கிட்டு 3 மாசம் ஜெயில இருந்தான். அந்த வெறி தான் அவனுக்கு மிலிட்ரியில போகணும்னு தோணிருக்கு. நில்லுங்க, இந்த பாதை வழியாக இந்த பாடிய கொண்டு வரக்கூடாது. அப்படி போகணும்னா ஐக்காடு வழியா போங்க. எதுக்காக நீங்கள் இங்கே செருப்பு போட்டு வந்தவங்களாம் செருப்பு போடக்கூடாது, இது வழி வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நாங்கள் உயர்ந்த ஜாதி, நீங்கள் அப்படி இல்லை. எங்கள் ஜாதிக்காரர் மட்டும்தான் இதில் வரணும், வேறு யாரும் வரக்கூடாது. என்ன பெரிய உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, எல்லாம் ஒரே மக்கள். நீங்கள் பண்ணுற இந்த செயல் மனித குலத்திற்கு எதிரானது. அண்ணா ஒரு டீ கொடுங்கண்ணே. அண்ணே ஒரு டீ கொடுங்கண்ணே. அண்ணே, இது என்ன இவருக்கு டம்ளர்ல இவருக்கு கொட்டாங்குச்சியும் கொடுத்துருக்கீங்க? ரெண்டு பேரும் ஒரே காசு தானே கொடுப்பாங்க. இவர் உயர்ந்த ஜாதி, இவர் அப்படிப்பட்டவர் இல்லை. என்னண்ணே இந்த ஜாதிய வேறுபாடு? ரெண்டு பேரும் ஒரே காசு தான் கொடுக்க போறாங்க, அப்புறம் என்ன இவர் தனி இவர் தனி பிரிச்சு கொடுக்குறீங்க? இது மிகவும் கீழ்த்தரமான செயல். வணக்கம் ஐயா, நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன். ஏன், என்னாச்சு? இந்திய விடுதலைக்காக உழைச்சான், இந்திய நாட்டுக்காக உழைச்சான், சுதந்திரம் கிடச்ச அப்புறமும் இந்த ஜாதி ஒன்கொடமையில் நடந்துட்டு தான் இருக்கு. இந்திய ராணுவத்தில் வேலை செஞ்சு நாட்டை காப்பாற்றுறத விட என்னையும் மக்களும் வாழ்கிற மண்ணையும் காக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆதிக்க ஜாதியினர் எதிர்த்து நான் கிளர்ச்சி செய்ய போகிறேன். வாழ்த்துக்கள், உங்கள் முயற்சி ரொம்ப சிறப்பானது. என்னண்ணே, நம்ம பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செஞ்சுட்டு வரோம். உலகத்திலே பெரிய தொழில் விவசாயம்தான். ஆனால் இவங்க நம்மளாம் இந்தளவுக்கு பண்ணுறாங்க. ஆனால் அதுதான் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதெல்லாம் கேட்க ஒரு போராளி வருவேன். ஒழிப்போம், ஒழிப்போம், தீண்டாமே ஒழிப்போம். எல்லாருக்குமே இங்கே ஒரே ரத்தம், ஒரே மக்களாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன் இந்த கீழ்த்தரமான ஜாதி வேறுபாடை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நிலத்துல தான் நாங்களும் ஒன்றா வாழ்றோம், இந்த தண்ணீரை தான் நாங்களும் குடிக்கிறோம், இந்த காற்றை தான் சுவாசிக்கிறோம், இந்த நிலத்துல தான் விளையிற பருத்தி ஆடையாக செஞ்சு கொடுத்துறோம். உங்களை நாங்கள் எந்த அளவுக்கு குறைஞ்சி போயிட்டோம்? இங்கே எல்லாரும் கொடுக்குற காசை தான் நாங்களும் கொடுக்குறோம். அப்புறம் ஏன் இந்த இரட்டை டம்ளர் முறை? உங்களோட இந்த ஜாதிய பாகுபாடு என்றைக்குமே நிலைக்காது. நீங்கள் பண்ணுற இந்த ஆதிக்கத்தை நான் மனுஷனால் கூட மதிக்காது. இந்த அடிமைத்தனத்தை கண்டிப்பாக ஒழிப்போம். இதே கேணி, எங்க மக்கள்லாம் இங்கதான் வட்ட வட்டம் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பிடிக்காத ஆதிக்க சாதிகாரர்கள் நாங்க குடிக்க கூடாதுன்னு அசுத்தம் பண்றாங்க. அண்ணே ஒரு டீ கொடுங்கண்ணே. அண்ணே என்னண்ணே கொட்டாங்குச்சியில் கொடுக்குறீங்க? எல்லாரும் கொடுக்குற மாதிரி டம்ளரில் ஊற்றி கொடுங்கண்ணே. ஏன் நாங்கள் முன்னேறி வரது உங்களால் சகிச்சுக்க முடியலையா? உங்களோட இந்த போக்கு இன்னும் நிலச்சிச்சுன்னா கடை இருக்காது, பார்த்துக்கங்க. மரியாதை அவ்வளோதான்.